இன்னைக்கு நம்ம 50 சார்ட் இருக்கு. இத வச்சு நீங்க நம்ம பயங்கரமான பிக்கஸ்ட் பெரிய பேப்பர் போட செய்ய போறோம். அத செஞ்சு அப்படியே தண்ணில விட்டு மிதக்கதானே பார்க்க போறோம். பாத்துலமா? பாத்துலமா. உங்க வோர்டு பிக்கஸ்ட் கப்பல செஞ்சிரலாம். ஃபர்ஸ்ட் போட் பார்த்தா நாங்க முழு சார்ட்ல செய்ய போறோம். முழு சார்ட்ட பாதியா கட் பண்ணி பாதி சார்ட்ல செய்ய போறோம். மோத கப்பல செஞ்சிரலாமா? செஞ்சிரலாம். மோத பாதியா கட் பண்ணுங்க. முழு சார்ட்ட பாதியா கட் பண்றோம். இது ஒரு சார்ட்ட கட் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய அக்க போறா? கப்பல் செய்யிறது ரொம்பவே சிம்பிள். இத மோத ஒரு மடக்கு மடக்கணும். மோத ஒரு மடக்கு. சரியா? அதுக்கு அப்புறம் ரெண்டாவது மடக்கா. என்ன ப்ரோ? ரெண்டாவது மடக்கா. ப்ரோ. ஆ இப்ப ரெண்டு மடக்கு. சோ ஒரே சாட்ட நாலா மடக்கியாச்சு. நாலா மடக்கிட்டேனா? நாலா மடக்கிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுப்பா, அப்பதான் கப்பல் எல்லாம் செய்ய முடியும். இருந்தாதான் செய்வீங்க. போன நடுவே நீங்க கப்பல் செஞ்சு காமிச்சீங்கடா போறாங்க. அது முக்கோணமா மடக்குறீங்க. ஆமா, முக்கோணமா மடக்கணும். நாலு முக்கோணமா மடக்குறீங்களோ? இந்த இப்படி மடக்கணும் ப்ரோ. ஓ, இப்படி வீடு மாதிரி செய்றீங்க. இப்ப வீட்டு கூற வந்துருச்சு. இல்ல ப்ரோ, இந்த பக்கம் மடக்கணும் ப்ரோ. தப்பா மடக்கிட்டேன். இந்த பக்கம் மடக்கணும் ப்ரோ. அதெல்லாம் பாத்தீங்கடா, நம்மளுக்கு பேப்பர் போட்டாலே வரமாட்டேங்குது. கையில வச்சு பண்ண போறீங்களா? அப்துல் கலாமா பாரதியார் கப்பல் செய்யறது பெரிய வேலை தான் பாரு. சின்ன வயசுல இதுலதான் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி முடக்கணும். என்ன கிழிஞ்சு வச்சு கப்பல்? கிழிஞ்ச கப்பலா இருக்கு. ஒட்டு போட்டு எல்லாமே தெரியுது. இப்ப வந்து கப்பலுக்கு வந்து ஒட்டு போட்டு இருக்கோம். செஞ்ச கப்பலுக்கு ஒட்டு போட்டு இருக்கோம். தண்ணி உள்ள போக கூடாதுல, அதுக்காக ஒட்டு போட்டு இருக்கோம். டைட்டானிக் கப்பல் எல்லாம் ஓட்ட உள்ளதான் தண்ணி உள்ள போச்சு. நம்ம கப்பல பாருங்க, ஓட்டே உள்ளாம தண்ணி உள்ள போக போகுது. கப்பலை செய்து விட்டோம். செம்ம. ஓகே, இப்ப பாத்தீங்க முழு சாட்டை வச்சு ரெண்டாவது கப்பல் தயாரிக்கிறோம். இந்த தடவை சுவா செய்யறாரு. ஆமா, இந்த தடவை வந்து இது வந்து வேற மாதிரி கப்பல் வரப்போகுது நினைக்கிறேன். ரெண்டாவது சைஸ் கப்பல் அழகா செய்யணும். அழகா செய்ய கப்பல் வந்துச்சு. வேற லெவல்ல இருக்குங்க. வேற லெவல். ரெண்டாவது சைஸ் கப்பல் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. சோ அம்மா பெரிய கப்பல். இந்த கப்பலுக்கு ஒரு செலட்டே போடுங்க. அம்மா இருங்க, அம்மா செலட்டே போட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பண்ணுங்க. கஞ்சி கஞ்சி கொடுத்துக்கிட்டீங்க. கப்பல் செய்யறது ஈஸியா இருக்கு. ஆமா, செலட்டே போற கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாய்ஸ் கம்ப்ளைன் பண்றாங்க. ஓகே, இப்ப நாலு சாட்டை மொத்தமா கம்ப்ளைன் பண்ணி ஒரு மிகப்பெரிய கப்பல் அடுத்த சைஸ் கப்பல ரெடி பண்ண போறோம். முதல்ல செலட்டே போடுறோம். போடுங்க செலட்டே. இப்ப போடுறோம். போடுறோம் செலட்டே. என்ன வருதா கப்பல்? சூப்பரா வருது கப்பல். பெரிய கப்பல் வருது பாருங்க. கீழ அந்த பள்ளமா இருக்கு அந்த இடத்துல.
ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மூணு போட் செஞ்சுட்டோம். அந்த மூணையும் பார்த்தா அடுக்கடுக்கா மேல மேல வச்சிருக்கோமா? சூப்பரா செஞ்சிருக்கோம். எஸ் அடுத்த சைஸ் போறோமா? எட்டு சார்ட்ஸ் வச்சு பெருசா செய்ய போறோம். எஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெருசா 36 சார்ட்ஸ் பண்ண போறோம். பண்ணலாமா? வா போல போல வாங்க. அதனால நாங்க பாத்தீங்கன்னா எட்டை வச்சு முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எட்டுக்கு வந்து கரெக்டான பெர்ஃபெக்டான ஷேப் கிடைக்காதனால நாங்க இப்ப எப்படி மூவ் ஆறோம்? 9 வச்சு சதுரமா செய்யறோம். மூணு ரோ மூணு காலம்ன்ற மாதிரி செய்ய போறோம். செஞ்சலாமா? செஞ்சலாம். ஒட்டுங்க ஒட்டுங்க ஒட்டுங்க. நாங்க இப்ப போட செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்ப போட்ட மடக்குறோம் செய்யறோம். நான் மடக்கலாமா? இங்க மடக்கலாம். ரெடியா? ஆ மடக்கலாம். மடக்கியாச்சு. இழுக்கலாமா? பெருசாக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய போட்டை செய்ய போறோம். எஸ் 36 சட்டை வச்சு பண்ணிடலாமா? பண்ணிடலாம். வாங்க போலாம் போலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெயில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இருந்தாலும் மேட் ஆர்மி வந்து பெரிய போட்டை உருவாக்குறதுல பயங்கர மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, தியாகு நவீன் பிரசாத் எல்லாம் சுருண்டு கிடக்காங்க. மாயாவும் வெங்கடேஷும் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே மேட் ஆர்மிக்காக. ஸோ மேட் பிரசாத் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய போட்டை செய்யறதுக்காண்டி 30 சாட்டை ஒன்றா ஒட்டிட்டோம். 36 சாட்டுங்க ஆத்தாடி. 6 ரோ 6 காலம்னு நாங்கள் ஒட்டி முடியக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. காத்துக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி கிளியுது. எல்லாத்தையும் சரி பண்ண ஒட்ட வேண்டியிருக்குண்ணா. ஆக்சுவலாக ஒட்டுனது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான். ஆமாம், அதுக்கப்புறம் போட்டு மடக்கணும். அதுதான் இங்கே இருக்கிற பெரிய டாஸ்க்கே. ஏன்னா காற்று பயணம் அடிக்குது. நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பன் பிளேஸ். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா காற்று ஒட்டி ஒட்டம் பயங்கரமாக கிளியுதுங்க. சரி, எப்படியாவது இந்த போட்டை நம்ம செஞ்சு முடிக்கிறோம். செஞ்சிருவோமா? செஞ்சிடலாம். வாங்க வாங்க போகலாம். பயங்கர பெருசு. பயங்கர பெருசா? பயங்கர பெருசு. எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. நீங்களே இந்த போட் சரி சாதாரண சொல்லுங்க. இன்ஜினியரிங் மூலையில யூஸ் பண்ண வேண்டியிருக்குண்ணா. ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டை செய்ய போகிறோம். எஸ், அதுவும் சின்ன பேப்பர்ல பெரிய பேப்பர்ல செய்ய போகிறோம். மடக்கலாமா? மடக்கலாம் மடக்கலாம். வாங்க வாங்க, முதல் பாதியாக மடக்குங்க. நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இது அப்படி இன்னும் கொஞ்சம் பாதியாக மடக்குங்க. வேற லெவலுங்க. இப்போ ரெண்டு அடுங்க. இப்போ முக்கோணமா மடக்குவோமா? ஆமாம், இப்போ முக்கோணமா மடக்குறோம். தேர்ட் ஸ்டெப். எப்படி மடக்குங்க? இப்போ முக்கோணம் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க எவ்வளவு முக்கோணமா வந்துருச்சுன்னு. செம்மையா? நம்ப முடியாது. ஆமா, எவ்வளவு பெருசா மடக்கிட மாட்டீங்களா? இப்பொழுது மடக்கணும். வேற லெவல். இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போலாமா? அங்கிட்டு படக்கணும். ஆமா, இது அங்கிட்டு படக்கணும். நீங்க கூட்டுவாங்க. பெரிய கப்பல் உருவாக்கிட்டோம். பயங்கரமான கப்பல் உருவாக்கிட்டோம். அடிக்கிற தண்ணிக்குள்ள விடுறோம்.
ஓகே ஃபைனலா நம்ம சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா போட்டி செஞ்சு முடிச்சிட்டோம். அதுலயும் பெரிய சைஸ் போட்லாம் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. மான்ஸ்டர் மாதிரி செஞ்சிருவாங்க. அங்க பாருங்க வெங்கடேஷ் நிக்கிறான். அந்த வெங்கடேஷ்க்கு எவ்வளவு சைஸா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களே. ஓகே இப்போ இந்த போட்லாம் தண்ணில விட்டு பாத்துருவோமா? பதக்குதான பாத்துருவோமா? பாத்துறலாம். எஸ் வெங்கடேஷோட சைஸோட கம்பேர் பண்ணுங்க முதல்ல. அந்த படகு எப்படி இருக்குன்னு. வெங்கடேஷ் பாதி இருக்கு அந்த போட். ஆத்தாடி எப்படி வெங்கடேஷ் சைஸ் தான். அதானே வெங்கடேஷ் சைஸ் தான இருக்கு. அதேதான். ஓரே மத்த போட போடுது அது எந்த பக்கம் அலை போதும் அந்த பக்கம் தான் போட்டு போகுது பாத்தீங்களா? அதான் சின்ன போட்டு தான் அங்க வரணும். எங்க போயிடுச்சு? அது சூப்பரா போகுது ப்ரோ. ஊத்தாடி பேப்பர் போட்டு பயங்கரம் பயங்கரமா போகுது. ஐஸ்கிரீம் வேற லெவல். சைஸ் எங்க ப்ரோ? சைஸ் அலைய பயங்கரமா கொடுத்து அது பயங்கரமா போகுது ப்ரோ. அதேதான் அதேதான். ஐஸ்கிரீம் வேற லெவல்ல போகுது. சைஸ் 1 சக்சஸ், சைஸ் 3 சக்சஸ் தான் ஓரளவுக்குனா. ஆனா சைஸ் 3 பார்த்தனா முன்னாடி ஏறிக்கிட்டு பின்னாடி இறங்கிட்டு இருக்கு. அது அவ்வளவு சாஞ்சிட்டான், தலை சாஞ்சிட்டான். சைஸ் 3 தலை சாஞ்சிட்டியா? போட்டு முங்குறியா நினைக்கிறேன். முங்குறியா 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 தண்ணி உள்ள போது போல. சைஸ் 3 சக்சஸ் இல்லைங்க. ஆனா சைஸ் 1 வேற லெவல். அங்க பாருங்க, அங்க போய்டோம். ஆத்தாடி எங்க போய்டோம் பாருங்க. அங்க போய்டாங்க. தெரியாது என்னங்கம்மா. கேமரால போய்டாங்க. இப்ப சைஸ் 4 போட்டு விட்டு போறோம். எஸ், இது பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சைஸா இருக்கு பாத்தீங்களா? விடலாம் விடலாம். ஏய் லைட்டா சாயறியா? என்ன ரிவர்ஸ்ல போறியா? ஏய் திரும்புறானடா திரும்புறானடா. எங்க வரையா? வரலையே நின்று. அதே இடத்துல தான் நிக்கிறியா? திரும்புறாண்டா திரும்புறாண்டா திரும்புறாண்டா. பயங்கரமா வித்த காமிக்கிறாங்க. வித்த வித்தக்காரனா இருக்கேன். அட்ரோ 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 செம்மையா போறியாங்க. உண்மையே வேற லெவலுண்ணா. இது சக்சஸ்ஃபுல் மாடல்டா. அதேதான். போறியா 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 அழகா போறியா நீ வேற. ஓ இங்க இதுவும் போ சூப்பரா போது ப்ரோ. எங்க விட்ட அங்க விட்ட அங்கன விட்டது பாத்தீங்கன்னா இப்ப ஊதுற வந்துருச்சு. செம்மங்க சக்சஸ்ஃபுல் மாடலு. சூப்பரா எழுதிட்டு போறேன். அதேதான் சைஸ் 4 போட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா போறேன். ஆமா நம்ம மட்டும் பாத்தீங்கன்னா சைஸ் 1 சக்சஸ், சைஸ் 4 சக்சஸ்ங்க. பாருங்க எங்க போயிட்டாங்க. வேம் ஆபீஸ் சைஸ் 1 புடிச்சுருவேன் நினைக்கிறோன்னா வேற லெவல். ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சைஸ் 5 பாத்துருவோமா? பாத்துலாம். சைஸ் 5 போட்ட வந்து தியாகராஜனே தூக்க அப்படியே தூக்கிட்டு வர்றது. பெரிய போட்டு இல்ல பாருங்க எவ்வளவு பெருசு. செம்ம பெருசு பயங்கரம். விட்டுலாமா? விட்டுறீங்களா? ஏய் செம்ம பயங்கரடா. ஏய் செம்மையா போதுடா. பயங்கரம் வர்றாடா வர்றாடா. என்ன நோக்கியா வர்றாடா? என்ன நோக்கியா வர்றாடா? அலையோட போக்குல நம்ம போட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஃபைவ் சூப்பர் பாருங்க
சம்மா பெருசு. ஆக்சுவலா பாத்தினா பேப்பர் போட்டா அழகா பெரிய பேப்பர் போட்டா ஒரு நாளா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப மேத்தக்கோட போறோம். ஆமா எவ்வளவு பெருசா இருக்குயோ தடி பயிரெல்லாம் மான்ஸ்டர் போட்டா தண்ணிக்குள்ள இறக்க போறோம். கோயிலா விட்டுக்க நினைச்சேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.